வயசு போதையில் சிக்கிய 2 வயது பெண் குழந்தை ஜாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதி. வரவு செலவு திட்டத்திற்கான ஆதரவு பேச்சுவார்த்தை. நாடு திரும்பும் பசிலின் அடுத்த கட்ட நகர்வு. ஓமானில் 90 இலங்கை பெண்கள் நிர்கதி. சில இடங்களில் இடியுடன் கூடிய மழை. உயிர்கொல்லி ஐஸ் போதை பொருளுக்கு அடிமையான தந்தையால் 2 வயது பெண் குழந்தை அதிதீவிர சிகிச்சை பிரிவில் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றது. முல்லைத்தீவு கொள்கையைச் சேர்ந்த 2 வயது பெண் குழந்தை காய்ச்சல் காரணமாக ஜாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளது. குழந்தைக்கு மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது குழந்தையின் உடலில் ஐஸ் போதை பொருள் உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது. அத்துடன் குழந்தையின் தந்தை உயிர்கொல்லி ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்று விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குழந்தை வீட்டிலிருந்து போதைப் பொருளை விளையாட்டாக எடுத்து உட்கொண்டு இருக்கலாம் என விசாரணைகளில் சந்தேகம் வெளியிட்டுள்ளது. அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக பாசில் ராஜபக்ஷ நாடு திரும்ப உள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது அரசியலில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளை தொடர்ந்து பதவி விலகி செப்டம்பரில் அமெரிக்கா சென்ற முன்னாள் நிதியமைச்சர் பாசில் ராஜபக்ஷ சனிக்கிழமை மீண்டும் நாடு திரும்ப உள்ளார் என அரசியல் வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வரவு செலவு திட்டத்திற்கு 3/2 பெரும்பான்மையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கத்துடன் தனது செயற்பாடுகளை முன்னெடுப்பார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டுள்ள பாசில் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுடவை மீள கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவார் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் வரவு செலவு திட்டத்திற்கான ஆதரவை பெற்றுக் கொடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதே அவரது உடனடி நடவடிக்கையாக காணப்படும் எனவும் கூறப்படுகின்றது. மேலும் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் 3/2 பெரும்பான்மையினால் நிறைவேற்றப்பட்டால் அடுத்த வருடம் பொது தேர்தல் இடம்பெறும் வரை நெருக்கடியின்றி செயற்படலாம் என அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக கூறப்படுகின்றது. இலங்கையைச் சேர்ந்த குறைந்தது 90 பெண் பணியாளர்கள் ஓமானில் நிர்கதியாக உள்ளதாக மஸ்கட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. ஓமானில் மஸ்கட்டில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு செல்லும் இலங்கையைச் சேர்ந்த வீட்டு பணியாளர்களிடமிருந்து நாளாந்தும் அதிகமான முறைப்பாடுகள் கிடைத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர்களில் பெரும்பாலானோர் வருகை அல்லது சுற்றுலா விசாவை பயன்படுத்தி விசாக்களாக மற்றும் நோக்கத்தில் ஓமானுக்கு சென்றவர்கள். அவர்களில் பலர் பதிவு செய்யப்படாத முகவர்களால் மனித கடலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் பல்வேறு துன்புறுத்தல்கள் உட்பட பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். தற்போது சுமார் 90 இலங்கை பெண்கள் வீட்டு பணியாளர்களாக ஓமானில் இருந்து நாடு திரும்புவதற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாடு திரும்புவதற்கான விசா, விமான அனுமதி சீட்டு, முகவர் கட்டணம் மற்றும் அந்தந்த அனுசரணையாளர்கள் கோரும் ஆட்சேர்ப்பு செலவு போன்ற செலவுகளை அவர்களால் தாங்க முடிய என்று மஸ்கட்டில் உள்ள இலங்கை தூதரகம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட இந்த பெண்கள் பாதுகாப்பு இல்லத்தில் தயங்கி வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கான செலவுகளை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் பணியகம் ஏற்றுள்ளது. சப்ரஹமுவா மத்திய தென் மற்றும் மூவா மாகாணங்களில் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரஹமுவா, ஊவா, மத்திய மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வெளியில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர். நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டைச் சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது வடக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.